வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சென்ட் அப்படின்னா என்ன, அதை எப்படி வந்து அளக்குறாங்க, அதோட முறை என்னன்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு சென்ட்டு வந்து 435.6 சதுர அடி ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது தெரியும். ஒரு சென்ட்டுனா 435.6 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடி அப்படின்றது தெரியும். பட் அதை எப்படி வந்து அளக்குறாங்க, அது அந்த கேல்குலேஷன் எப்படி வருது நிறைய பேருக்கு தெரியாது. முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து லேண்ட்ஸ் அளக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விதமான டூல்ஸு, மீட்டர்ஸு, நில அளவை, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த காலத்துலலாம் அப்படிலாம் கிடையாது. ஜமீன்தார்கள், பெரிய பெரிய நிலதாரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கிலியை, இரும்பு சங்கிலியை வச்சு தான் நிலங்களை அளப்பாங்களாம். ஸோ அப்படி கொண்டு வந்த முறை தான், அப்படி இருக்கிற முறை தான் இன்ன வரைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அது எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா, 66 அடி நீட் இருக்கிற ரெண்டு சைடு இருக்கிற சங்கிலி யூஸ் பண்ணுவாங்க. 66 அடி நீளம், 66 அடி அகலம், அதை ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா அதோட கூட்டுத்தொகை தான் 4356 சதுர அடி. 4356 சதுர அடி அப்படின்றது 10 சென்ட் நிலம். அந்த 10 சென்ட் நிலம்தான், அந்த 10 சென்ட்டில் 1 சென்ட் எவ்வளோ அப்படின்னும் போது அதை 10 டிவைட் பண்ணிங்கன்னா 435.6. ஸோ நிறைய பேருக்கு ஒரு சென்ட்டுனா 435.6 ஸ்கொயர் ஃபீட்டு சதுர அடின்னு தெரியும். பட் இது எப்படி வருதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் வருது. 66 அடி நீளமுள்ள செயினை இரும்பு சங்கிலியால் குத்தூசி கொண்டு அளக்கிறது தான் அந்த இது. ஒரு சங்கிலி நீளம், ஒரு சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம், ஒரு சங்கிலி நீளம், ஒரு சங்கிலி அகலம் அப்படின்னா 10 சென்ட். எவ்வளோ இடம், ஒரு சங்கிலி நீளம், ஒரு சங்கிலி அகலம் உள்ள இடம் அப்படின்னாக்கா 10 சென்ட்டுன்னு அர்த்தம். இந்த 10 சென்ட்டு தான், இந்த 10 சென்ட்டோட 10 பேருக்குன்னா 10 சென்ட்டு × 10 அப்படின்னா 100. ஸோ அந்த 100 சென்ட்டுன்றது தான் ஒரு ஏக்கர். அந்த 10 சென்ட்டோட 10 மடங்கு இருக்கிறது தான் 100 சென்ட்டு. 100 சென்ட்டுன்றது தான் ஒரு ஏக்கர். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த முறைகள் வந்து எப்படி அளக்குறாங்கன்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்போல்லாம் பொதுவாக ஒரு வீடு கட்டணும்னா 5 சென்ட் இடமாவது இருக்கணும், 66 அடி நீளம், 33 அகலம் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சென்ட்டெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல, ஸ்கொயர் ஃபீட் கணக்காகிடுச்சு. ஸ்கொயர் ஃபீட்டில் 2400 ஸ்கொயர் ஃபீட்னா ஒரு கிரவுண்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட்னா அரை கிரவுண்டு, 600 ஸ்கொயர் ஃபீட்னா கால் கிரவுண்டு. இன்னும் சென்னையிலாம் ரொம்ப அட்வான்ஸாக போய் 450 ஸ்கொயர் ஃபீட் விற்கிறாங்க. அது எந்த கிரவுண்டுன்னு சொல்கிறது அப்படின்னு என்ன கேட்டகரியில் கொண்டு வர்றதுனே தெரில. ஸோ இன்றைக்கி நிறைய மாறிச்சு. பட் ஒரு சென்ட்டு எப்படி அளந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்றது, அப்போ வந்து எந்த மீட்டரும் இல்லை, எந்த மெஷர்மெண்ட் டேப்பும் இல்லை. ஸோ அப்படி இல்லாமல் எப்படி அளந்தாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலான வீடியோவோ, நிறைய நாலேஜ் ஷேரிங் வீடியோஸும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நிறைய க்ரியேட் பண்ணுவோம்.